மெட்ரோபீப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சங்கிலி மஸ்தான் பாபா வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். நிறைய குடும்பங்கள் வந்து சண்டை சச்சரவு, நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். வணக்கம் பாபா. வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு இன்டென்ட் கூட சார், சங்கிலி மஸ்தான் பாபா அப்படின்னா அதுக்கு விளக்கம் என்ன? விளக்கம், இந்த சங்கிலி வகைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா. அதாவது சங்கிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சங்கிலியில் கிட்டத்தட்ட 13 வகைகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜபரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபரி ஜபரி ஜபரின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னாக்கா, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, கணிக்கிறதுல ரொம்ப வலிமை உள்ளவங்க. உட்கார்ந்த இடத்துல கணிப்பாங்க, உட்கார்ந்த இடத்துல அப்படி போயிடுவாங்க. அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. உடல் இங்கே இருக்கும், ஆற்பறிஞ்சவங்க இங்கே இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் இறங்கும் போது, இறங்குறாங்க பத்தியா, அப்ப நம்ம இறங்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கணும் உடம்புல. நேரம் அது எங்க இருக்கணும்னாக்கா, நம்ம போடுற ஆடையிலையோ இல்ல ஏதாவது நம்ம போடுற ஒரு ஒரு தருணத்திலையோ அது சங்கிலி இறங்கும். அதனால சங்கிலிக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு. நாங்க சங்கிலி போட்டுட்டோம்னாக்கா எங்க கணிப்பே வேற, கணிப்பே வேற, நாங்க கணிக்கிற தன்மை வேற, வேற மாதிரி கணிப்போம். சங்கிலி போட்டுட்டோம்னாக்கா, சங்கிலியை நம்ம போட்டுட்டோம்னு சொன்னாக்கா நம்ம கணிப்பே வேற மாதிரி இருக்கும். அதனால சங்கிலி மஸ்தான் பாபா அப்படின்றது தான் அது சொல் சொல். ஓகே, அப்புறம் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான இன்னொரு க்வெஸ்சன் சொல்லு. இப்போ உங்களுடைய ஆடைகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு. இது என்ன, அந்த சங்கிலி மஸ்தான் பாபா கூறிய ஒரு இதுவா, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் நீங்க ஆடை, இது வந்து ஆடைதான், ஆனா ஆடை இல்லை, இதுதான் உண்மை. இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 வேதங்கள் இருக்குது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 வேதங்கள் இருக்குது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல எண்ணில் அடங்காத வேதம் இருக்கு. இதை என்ன செய்வோம் இரவுல, நாங்க இரவுல என்ன செய்வோம்னாக்கா, நாங்க எங்க இடத்துல, அதாவது கடல் தட்டு சீற்றத்துல இதை இதை வச்சு வணங்குவோம். இதை வச்சு ஜின்களை வச்சு வணங்குவோம். வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஆடையை போடுவோம். இந்த ஆடையை போடுறது, அதனால இதுக்கு அவ்வளவு சக்திகள். அதுக்கு மேல அதை சங்கிலி போட்டு சொன்னாக்கா எங்க பிரபஞ்சமே வேற, வேற கண்ணில எல்லாத்தையும் முடிச்சிருவோம், முடிச்சிருவோம் கண்ணில எல்லா கண்ணில எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இப்ப நிறைய குடும்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கணவன் மணி நல்லா இருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சுறாங்க, அப்புறம் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிப்பாங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு டைவர்ஸ்ல வந்து நிப்பாங்க, அப்புறம் நல்ல ஒரு ஃபேமிலி வெல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து சொத்து தகராறுல அடிச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதை நான் இதை நச்சுமரா இந்த பதிவு கண்டிப்பா இதை நான் சொல்லி ஆகணும். இந்த பதிவு கேளுங்க, அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வசீகரம், கணவன் மணிக்குள்ள வசீகரம் கால்நடையில அது ஏன் பிரி தெரியுங்களா? ஏன் அதுதானே இப்ப அந்த மர்மம் தானே தெரியணும் ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா அது வேணும் உங்களுக்கு. கேட்டுங்க, ஆரம்பத்துல இருக்க அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, அந்த வசீகரம் ஏன் நாலுபட பிரிவுனாக்கா இவங்க செய்யற சில தவறுகள், அதுதான் முக்கிய காரணங்கள். இப்ப பாத்தீங்கன்னாங்க, அதாவது ஒரு ஒரு வேதனை படிக்கிற தசாமுமா பார்த்தா இன்ன சாகமுமா அல்லமு தாசி. ஏன்னாக்கா நீ ஒரு பெண் குழந்தை, நீ ஒரு பெண் குழந்தையா இருந்து நீ வந்து ஆண்பரு கூட தன் வாழ்க்கையை தொடங்க ஆசைப்படுற, ஆனா நீ என்ன செய்ய, உன் மனதில் இருக்கிற குரோதங்கள், உன் வசீகரம் அங்கு கம்மியாவது, புரியுதா? நல்ல விரும்பிச்சு போற அங்கே சில தந்தங்கள் மாறுது, மாறும் போது உன் வசீகரம் கம்மியாவது, ரொம்ப கம்மியாவது, அங்கே சண்டை சச்சுகள் உருவாகுது. அப்படி கிடையாது, நீ இது புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலே அந்த வசீகரம் ஏன் கம்மி கம்மியாவதுன்னாக்கா ஆண்களால் மட்டும்தான், நிறைய ஆண்கள் செய்யற தவறுகளால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. காரணம் என்னன்னாக்கா அவங்களோட வாழ்வாய முன் வாழ்க்கையை மறைச்சிடுறாங்க, முன் வாழ்க்கையை மறைச்சிடுறாங்க. அது பெண்ணாந்தா ஆனாலும் சரி, பெண்கு வந்து அதுக்கும் மேல, பெண்கு சொல்லவே தேவையில்லை. ஆணு ஒரு தவறு செய்யறாக்கா பெண் நாலு தவறு செய்யறான், மறைச்சிடறான். அது ஒரு நாள் படம் அது வெளியுறுத்து வருது, யாருக்கு வருது? கனவுக்கு தெரிய வருது, இல்ல மனைவிக்கு தெரிய வருது. அங்கதான் அவங்களுக்கு கசப்பு தன்மை உருவாகுது. அது அவங்களுக்குள்ள பேசிட்டீங்கன்னா அது சரியா போயிடும். அது என்ன ஆகுது, நீ ஒரு தவறு செய்ய நாலு நாள் தவறு செய்ய நாலு, இது நாள் போய் அந்த வசீகரம் கம்மியாகி அது அது வந்து விவகாரத்துல போய் முடியுதுல. இப்ப இந்த ஒரு குடும்பம் வந்து கணவன் மனைவி இருக்கும்போது விவகாரத்து அப்புறம் சொத்து பிரச்சனை மாதிரி வருதுன்னா, கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுறவங்க அதுதான் உண்மையான இளர வாழ்க்கை. இளர வாழ்க்கையில என்ன, ரெண்டு பேரும் மனைவிட்டு மனைவிட்டு பேசணும், வெறும் வந்து தாம்பத்தி வச்ச மட்டும் அது கிடையாது, மனைவிட்டு பேசணும். வருக மனிதா பிறகு எல்லாரும் தவறு செய்யறது அது சகஜம் தான். வருக இந்த கலியுகத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம், அதை உட்கார்ந்து பேசிடணும். ஆனா அதை பேச மாட்டாங்க. கணவர் கிட்ட நம்ம சொன்னா நம்மளோட தரம் தெரிஞ்சிடும், கணவர் நினைக்கிறா மனைவி கிட்ட நம்ம தரம் தெரிஞ்சா மனைவி நம்ம தரம் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு மாத்திக்கிறாங்க, மறைச்சிடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து எவனோ ஒருத்தர் பேசலாம்,
அது கடலுக்கு தெரிஞ்சு போறது இல்ல, ஏதோ ஒரு நம்மளது ஒரு ஒருத்தி பேசுறேன் அது மலைக்கு தெரிஞ்சு போறது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உருவாகும். நான் இந்த தவறு செஞ்சிட்டேன், நான் இளமையா இருக்கும் போது தவறு என்ன அறிய மாதிரி தவறு நடந்து போச்சு, என்ன ஏத்துக்க முடிஞ்சு போச்சா? இதுதான் இறை 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 எச்சப்பிதான் சொல்ல வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அப்படின்னு ஒரு வேதம் இருக்கு. நான் படிக்கிற பாருங்க, தெரிஞ்சோ தெரியாம அறிஞ்சோ இது ஏதேனும் குற்றங்களை பாவங்களை செய்திருந்தா இந்த தனமான நேரத்தில் குற்ற பாவம் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தருணமே இருக்குது, நிச்சயமா இருக்குது. அது அவங்க யாரும் இப்ப செய்யறதில்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனையே. அது என்ன ஆகுது, காலகட்டத்தில் கணவருக்கு தெரியாம மனைவி வந்து ஒரு தொடர்பு இருக்கிறான், மனைவிக்கு தெரியாம கணவர் தொடர்பு இருக்கிறான், அது எந்த எந்த எப்படி அந்த குடும்பம் வந்து வித்திக்கு வரும், எப்படி ஐஸ்வர்யம் வரும்? இங்க பாருங்க மக்களே, நான் வந்து ஒவ்வொருத்தரும் இதான் சொல்றேன், ஒவ்வொரு ஆறு மாத காலத்திலையும் இந்த பூஜை நீங்க பண்ணுங்க வீட்டில். பெண்கள் நீங்க தயவு செய்து இதை உணர்ந்துங்க, புரியுங்களா? ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கரச்சாலம், புரியுங்களா? அதாவது வாழ்க்கை தருணம், இது மூணு ஆறு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா போயிட்டே இருக்கும். ஐஸ்வர்யம் இல்லாத வீட்டுல என்ன நடக்கும்? லக்ஷ்மி கலாச்சார வீட்டுல என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும், புரியுங்களா? அது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஏதோ பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு, அது என்ன மாதிரி பூஜை அப்படின்றது மக்கள் அது பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுதான். என்ன மாதிரி சொன்னாக்கா, இந்த பூஜை ஒரு ஒரு 45 நிமிஷம் நடக்க ஒரு பூஜை கிடையாது. 45 நிமிஷம் பூஜை. இது எப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா, புதன் இல்ல வெள்ளி, வாரத்தில் இந்த ரெண்டு நாள் இது நல்ல தருணம். இதுல வந்து இந்த பூஜை பேர் சொல்லியிருக்கிறேங்க, இந்த பூஜை பேர் வந்து சஃபினோ சஃபினோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை சேர்த்து வைக்கிறது, வாழ்க்கையை உயர்த்துறது, வாழ்க்கையை மேல்மேலும் மேலே போறது. இதை சஃபினோன்ற இந்த இந்த ஜின்ன வானவரை வணங்கணும்னு சொன்னாக்கா, அந்த குடும்ப ஐஸ்வர்யம் நல்லா அமைதி அமைதியா ஓங்கி போகும், சண்டை சர்ச்சரவு எந்த ஒரு தொல்லை இருக்காது, நல்லா போகும், அருமையா போகும், புரியுதுங்களா? இதை தயவு செஞ்சுங்க. இப்போ வந்து கல்யாணம், காதல் கல்யாணம்லாம் பண்ணுறாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, திடீர்னு பிரிஞ்சு போயிடுறாங்க, என்ன காரணமா? வசிகரம் கம்மி, அவ்வளோதான். வசிகரம்னா எதை சொல்றீங்க? குறி வசிகரம், வசிகரம் ஆரம்பத்தில் இந்த சொன்ன இல்லையா, ஆரம்பத்தில் வசிகரம் பின்னாடி இருக்க மாட்டேங்குது, நல்லவன நினச்சி போற, புரியுதா? அவன் பின்னாடி என்ன வேலை செய்யும் உங்களுக்கு தெரியுமா? நீ அவன் பையன் பின்னாடி போறான், பொண்ணு என்ன தெரியுமா? தெரியாது. அது இங்கே இங்கே அதுதாங்க, இங்கே மனவிட்டு பேசிட்டா முடிஞ்சு போச்சு. அது காதல் திரும்ப இருந்தாலும் சரி, இல்ல அது நம்ம பெட்ரோல் பார்த்த வச்சு திரும்பினாலும் சரி, மன விட்டு பேசி நான் இந்த தவறு செஞ்சிட்டேன், என்னோட வாலிபத்தை நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், என்ன நேர்த்திப்பியா? முடிஞ்சு போச்சா? அங்கே எங்க அங்கே பிரச்சனை முடிஞ்சிருது. அது மறைக்கிறதுனால வரக்கூடிய சில பிரச்சனை தான் விவாகரம் தெரியும் போது. அது ஏன் செய்றீங்க? அது ஏன் செய்றீங்க? செய்யாதீங்க. எங்களால வாழ முடியல, பெண்கள் நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க, பாபாஜி எனக்கு என் புருஷன் கூட எனக்கு நிம்மதியா இருக்க மாட்டாங்க, என்னால நிம்மதியா பேச கூட முடியல, ஒரே பிரச்சனை சொல்றாங்க. அங்கே அதுதான் நீங்க சொல்றது, இந்த 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 சில சில விஷயங்கள சொல்லித்தர அணுகுங்க, இந்த விஷயம் இந்த வேத படிங்க, இதை ஏற்றத்தால அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் விலகிடுவாங்க, வீடு அமைதியா இருக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும். அந்த அந்த மாமியார் அந்த அந்த நீங்க சொல்ல நாத்திரம் வந்து பேசுவா, குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், ஓங்கி இருக்கும் குடும்பம், குடும்பம் வந்து ஓங்கி இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் எல்லாமே குடும்பம் ஒரு ஒரு கூட்டு குடும்பமா இருப்பான், திடீர்னு பிரிஞ்சு போயிருங்க, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அப்படி பார்க்க போனாக்கா நம்ம வந்து அதை கணிக்கணும், கணிக்கணும், அது கணிச்சாதான் தெரியும் ஏன் பிரிஞ்சாங்கன்ட்டு. அப்போ அங்க ஏதோ நடந்திருக்கு, இதுதான் வேலையை பணியேதம் இதுதானே செஞ்சிட்டு இருக்கோம் புரியுதா? இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இனி வர காலமும் இதான் செஞ்சிட்டு இருப்பேன். இப்ப அது பேர் ஒரு ஆண் வந்து இப்ப ரொம்ப தவறான பழக்கத்துல இருக்கான், என் புள்ள நல்லா இருந்தான் திடீர்னு கெட்டு போயிட்டான், இப்ப இன்னைக்கு கால சூழல் வந்து ரொம்பவே மாறி போயிருக்கு, ஸோ அதுக்காக வந்து ஒரு குடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பான நண்பர்களுடைய கைட்னஸ்ல போயிடுறாங்க, இல்லை அவனுடைய தவறுனாலையும் போயிடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் இதெல்லாம் வந்து சரி செய்யணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? என்ன மாதிரி இதுக்கு வழிமுறை இருக்கு? இதுக்கு வழிமுறை பார்த்து இதுக்கெல்லாம் பூஜை எல்லாம் கிடையாது, இதுக்கு நீங்க பூஜை முறையில போனீங்கன்னாக்கா
இது அதனால நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தொடர்பு போறாங்க, பாபாஜி நான் அங்கே போயிட்டு வந்தேன் இங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு குழந்தை சரி செய்ய முடியல, நான் அந்த 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 பரிகாரம் பண்ண அப்படி கிடையாது. அந்த மாதிரி போறவங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இதுக்குன்னு ஒரு ஜின் வானவர் இருக்காரு, நாலாவது கிரகத்தில் ஒரு வானவர் இருக்காரு, அந்த விஷயத்தை பண்ணி தண்ணி அவனோட சாப்பாட்டில் குடிக்கிற தண்ணி இருக்கலையா அந்த தண்ணியை அவனுக்கு கொடுங்க, இல்லை அந்த மருந்து அந்த மாதிரி சாப்பாட்டில் கலந்து கொடுங்க, தன்னால் வந்து அந்த அந்த தருணத்தை வெளியே வந்துடுவாங்க. தீய பழக்கங்கள் அது குடியா இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி ஒரு தப்பாத்த பெண்களோட சமாச்சாரம் இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியே வந்துடுவாங்க, நிச்சயம் வெளியே வந்துடுவாங்க. அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, இங்க பெண் குழந்தைங்க தான் ரொம்பவும் அந்த தாய்மார்லாம் வந்து எங்கிட்ட அழுகும் போது, தாய்மார் தாய்வுலாம் அழுகும் போது எனக்கு ரொம்ப என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ இந்த செல்போன் இன்னைக்கு இந்த காணொலி இந்த செல்போன்லாம் அந்த பெண் குழந்தை போய் அந்த வாழ்க்கையே நாசமா நினைச்சாங்க. அவங்க வாழ் முதல்ல பெற்றோர்கள் நீங்க என்ன செய்யணும்னுக்கா, உங்க பெண் குழந்தை எங்க போறா என்ன பண்றா அது கொஞ்சம் பாருங்க, தயவு செய்து அது கொஞ்சம் நீங்க அது கொஞ்சம் நீங்க பாக்கணும். என்ன பண்ண ஏன் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வரா, அவ வந்து காலேஜ் தானே போறா, காலேஜ்ன்றது என்ன, ஒரு ஒரு பள்ளின்றது என்ன, அவ ஏன் வரா, அது நீங்க ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க. நான் என்ன கேட்கிற பெற்றோர்களை ஏன் வெளியே அனுப்புறீங்க, உங்க பெண் குழந்தைய ஒரு வயது உள்ள ஒரு பெண் குழந்தைய ஏன் அனுப்புறீங்க, நம்பி அதை செய்யாதீங்க, அந்த தவறு செஞ்சுட்டு அப்புறம் எங்கிட்ட வந்து நிக்கிறீங்க, அதை செய்யாதீங்க. முதல்ல அதை முதல்ல பாருங்க, உங்க பெண் குழந்தை என்ன செஞ்சிட்டு இருக்கான் என்ன பண்றான் அதை நீங்க பாருங்க.